ஹாய் கைஸ், மை செல்ஃப் குருவான், யூ ஆர் வாட்சிங் குரு கிஃப்ட்ஸ். ஏதோ ஒரு விஷயத்த பத்தி நீங்க ரொம்ப நினைச்சுக்கிட்டு மனசை உறுத்திக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து ஓவர் திங்கிங் பண்றீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த ஓவர் திங்கிங் அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் செய்யறோம், அந்த விஷயம் என்ன மாதிரியான ரிசல்ட்டை கொடுக்கும், நம்ம பண்றது கரெக்டா தப்பா என்ன பண்றது எப்படின்னு நம்ம மைண்டை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறது பேர் தான் ஓவர் திங்கிங். இப்படி ஓவர் திங்கிங் பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா நம்ம செய்ய வந்த விஷயத்துல நம்மளோட ஃபோக்கஸே போயிருது. இப்படி ஓவர் திங்கிங் பண்ணும் போது நிறைய பேர் சொல்லுவாங்க, மனசு சொல்றதை கேட்கறதா மைண்டு சொல்றதை கேட்கறதா அப்படிங்கிறது. ஆனா இந்த இடத்துல மனசு மைண்ட் எல்லாமே நம்மளோட மூளை தான். ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேதான் மனசு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா இந்த ஹார்ட்டோட வேலை பிளட்டை பம்ப் பண்றது மட்டும்தான். இந்த ஹார்ட் வந்து யோசிக்கிற வேலையெல்லாம் பண்றது கிடையாது. நம்ம யோசிக்கும் போது மைண்டில் ஏதாவது ஸ்ட்ரெஸ் ஆனிச்சு அப்படின்னா அந்த ஹார்ட்டை போய் பாதிக்குது. அப்படி ஸ்ட்ரெஸ் ஆகும்போது ஹார்ட் ரேட் அதிகமாகி நமக்கு வந்து ஹார்ட்டை பாதிக்கிறதுனால இங்கே கையை வச்சு மனசு சொல்றது கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனால் அப்படிலாம் கிடையாது, எல்லாமே நம்மளோட மைண்டு தான், எல்லாமே நம்ம மைண்டுக்குள்ள போட்டு நம்ம குழப்பிக்கிட்டு அதை வெளியேற்றுறது தான் எல்லாமே. ஸோ அதனால வந்து இந்த மனசு அப்படின்னா ஹார்ட்டு அது சொல்றது கேட்டு போகணும் அப்படின்லாம் கிடையாது. நம்மளோட மைண்டு சொல்றதுதான் எல்லாமே. சோ இப்படி கேக்கு இப்படி வந்து நம்ம வந்து மைண்ட் சொல்லி மைண்ட் சொல்றதை கேட்டு நம்ம வந்து முடிவு எடுக்கும் போது இந்த முடிவு வந்து கரெக்டா தப்பா இதெல்லாம் வந்து நம்ம ஓவரா அனலைஸ் பண்றது பேர் தான் ஓவர் திங்கிங். இப்படி ஓவர் திங்கிங் பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா நீங்க செய்யற விஷயம் செய்ய நினைக்கிற விஷயமே வந்து ஸ்பாயில் ஆகி போயிருது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு விஷயம் செய்யறீங்க, ஒரு புதுசா ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அப்படி எடுக்கும்போது அந்த 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 விஷயத்தினால உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்குது, அந்தந்த விஷயத்துல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, நான் இதை வந்து எப்படி மற்றவங்களுக்கு கன்வே பண்ண போறேன், நான் ஒரு விஷயம் நினைச்சிட்டேன் அப்படின்னா இதை 4 பேருக்கு நான் சொல்லணும், நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன், புது பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன், புது விஷயத்தை 4 பேருக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன், அப்படி நினைக்கும் போது இது கரெக்டா தப்பா, நான் பேச நினைக்கிறது வந்து சரியா, அது மத்தவங்க என்ன மாதிரி ஏத்துப்பாங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயமா நம்மளால டிசைன் டிசைனா இப்படி திங்க் பண்றது பேரு தான் ஓவர் திங்கிங். இப்படி ஓவர் திங்கிங் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளால வந்து எதையுமே ஒரு ஃபிகர் அவுட் பண்ணவே முடியாது. இந்த மாதிரி நிறைய தாட்ஸ் மைண்டுக்குள்ள வந்து போய்கிட்டே இருக்கும். இப்போ நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இன்னொரு எக்ஸாம்பிள் அப்படின்னா கூட நீங்க காலையில எந்திருக்கிறீங்க அப்படின்னா எந்திரிச்சதுக்கு அப்புறமேட்டு சாப்பிடுவீங்க. அப்படி சாப்பிடும் போது நான் வந்து இந்த சாப்பாடு தான் சாப்பிட போறேன் அப்படின்னு நினைப்பீங்க. அதே நேரத்தில் இன்னொரு தாட் மைண்டுக்குள்ள வரும், நான் இன்னைக்கு என்ன வேலை பார்க்க போறேன், நான் இன்னைக்கு வந்து எனக்கு சம்பளம் கிடைக்குமா கிடைக்காதா, இந்த மாதிரியான அடுத்தடுத்த தாட்ஸ் போய் 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 இப்படி ஓவர் திங்க் பண்ணி சாப்பிட்றதுல உங்களோட ஃபோக்கஸ் போயிடும். நீங்க சரியா சாப்பிட மாட்டீங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த தாட்ஸ் இப்படி வந்துகிட்டே இருக்கும். இப்படி வந்து வந்து நம்மளோட டெய்லி லைஃப்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களே கவனம் இல்லாம நம்ம இப்படி செய்யறதுனால தான் ஃபுல்லா ஸ்பாயில் ஆகுது. இந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது நிறைய தாட்ஸ் நம்ம மைண்ட்ல போட்டு குழப்பிக்கும் போது நம்மளோட நம்ம வந்து ஒரு விஷயம் செய்ய நினைக்கும் போது அது எல்லாமே ஸ்பாயில் ஆகுறது மட்டும் இல்லாம இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட இருக்கு. ஒரு சின்ன கதை ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு முயலும் ஒரு நரியும் இருந்தது. அந்த நரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய தாட்ஸ் வச்சிருந்தது. நரி எப்பவுமே தந்திரமானது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நரி வந்து நிறைய தாட்ஸ் வச்சிருந்தது. அது என்ன அப்படின்னா வேட்டைக்காரங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு நிறைய தாட்ஸ் அந்த நரி வச்சிருந்தது. முயல் வந்து ஒரே ஒரு தாட்டு தான் வச்சிருந்தது. நரி என்ன தாட்ஸ் வச்சிருந்தது அப்படின்னா, நான் வந்து ஓடுவேன் பரோக்குள்ள, அதாவது பொந்துக்குள்ள போய் நான் போய் ஒளிஞ்சுக்குவேன், இல்லைனா நான் மரம் ஏறுவேன் அப்படின்ட்டு எங்க வேணாலும் நான் போவேன், எனக்கு நிறைய தாட்ஸ் இருக்கு. அது முயலை பார்த்து கேட்டுச்சு. ஆனா முயல் சொன்னிச்சு, நான் வந்து மரம் மட்டும்தான், மரத்து மேல ஏறி போய் நான் உட்காந்துருவேன் அப்படின்னு சொன்னிச்சு. முயலா இருக்கவனால எப்படி மரத்து மேல ஏறி போய் உட்கார முடியும் அப்படின்னு வந்து அந்த நரி கேட்கும் போது, என்னோட ஒரே கோல் இதுதான் அப்படின்னு சொல்லுச்சு. அதே நேரத்துல அந்த வேட்டைக்காரனும் வந்தான். வந்த போது முயல் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, டக்குன்னு அது வந்து அந்த மரம் ரொம்ப சின்ன மரம் அப்படிங்கறதுனால எப்படியோ ஏறி போய் ஒரு மரத்துக்குள்ள இருக்கிற ஒரு பொந்துக்குள்ள போய் உட்காந்துருச்சு. அதே நேரத்துல இந்த நரி என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அதுக்கு தாட்ஸ் நிறைய இருந்தது. நான் வந்து இந்த சைடு ஓடுவேன், அந்த சைடு ஓடுவேன், மரம் ஏறுவேன், பொந்துக்குள்ள போய் ஒழிவேன், இப்படி தாட்ஸ் நிறைய இருந்தப்போ அந்த சிச்சுவேஷன்ல அதனால என்ன பண்றது அப்படிங்கறது முடிவு பண்ண முடியல. இப்படி நிறைய தாட்ஸ் அதுக்குள்ள போய் குழப்பிக்கிட்டு அதனால கரெக்டான டெசிஷன் அந்த சிச்சுவேஷன்ல எடுக்கவே முடியல. எதனால, அது இப்படி ஓவர் திங்கிங் பண்ணதுனால. கடைசியில் இந்த ஹண்டர் வந்து நிறைய வேட்டையாடிட்டு போயிட்டு அந்த முயல் மட்டும் வந்து மரத்துல இருந்து தப்பிச்சு வெளியே ஓடி இப்ப சந்தோஷமா இருக்குது. சோ இப்படிதான் நம்மளோட லைஃப்ல வந்து நிறைய தாட்ஸ் நமக்குள்ள கொண்டு வந்துக்கிறோம். நம்ம பண்றது கரெக்டா தப்பா, அது மட்டும் இல்லாம அடுத்தவங்களோட ஒப்பீனியன்ஸையும் போட்டு கேட்டுக்கிறோம். கேட்டுக்கிட்டு நம்ம பண்ற விஷயம் வந்து என்ன மாதிரியான விஷயம் அப்படின்னு ஓவர் அனலைஸ் பண்றோம். அதை இது வந்து இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா இப்படி ஓவர் அனலைஸ் பண்றதுனால கரண்ட் டைமை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதை விட இன்னும் வருத்தத்துக்கு அளிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே வந்து பாஸ்ட் விஷயத்தை நினைச்சு கூட நம்ம இந்நேரம் கவலைப்பட்டு இருக்கிறோம். பாஸ்ட் அப்படின்னாலே என்ன, இறந்த காலம் அப்படின்னு இறந்த காலம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இறந்த காலம் அப்படின்னா அது வந்து செத்து போயிருச்சு, திரும்ப அதை எதுக்கு நீங்க வந்து உயிர் கொடுத்து அதை பத்தி நினைச்சு கவலைப்பட்டு உங்களோட டைத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. பாஸ்ட்ல ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கலாம், நீங்க உங்களை அறிஞ்சே ஏதோ தப்பு பண்ணிருக்கலாம், அது முடிஞ்சு போயிருச்சு. உண்மையிலே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த தப்பை திருப்பி பண்ணாம எதனால நான் அந்த தப்பை பண்ணேன் அப்படின்னு அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியான ஆக்சனை மட்டும் தான் டேக் பண்ணணும். அதை விட்டுட்டு அதை திரும்ப நினைச்சுக்கிட்டு நான் அப்படி பண்ணிட்டேனே இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு மனசை போட்டு உறுத்திக்கிட்டு இருக்கிறதும் அதுவும் ஒரு மாதிரியான ஓவர் திங்கிங்
இந்த ஓவர் திங்கிங்லே ரொம்பவும் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது அதுதான். ஏன்னா அது முடிஞ்சு போயிடுச்சு, அது திரும்ப திரும்ப நினைச்சு இருக்கிற டைம் தான் வேஸ்ட் ஆகும், இனி வரக்கூடிய டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால இந்த பாஸ்ட் எல்லாம் நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுக்காதீங்க. எந்த ஒரு விஷயம்னாலுமே வந்து ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாதீங்க. நமக்கு வந்து என்ன மாதிரியான ரிசல்ட் கிடைக்க போகுது, நம்ம என்ன பண்ண போறோம், அது கரெக்டா இது கரெக்டா அப்படின்ட்டு ரொம்ப ஓவர் திங்க் பண்றதெல்லாம் விட்டுட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களோட ஃபுல் பொட்டன்ஷியல் நீங்க வேலை பார்க்கும் போது தான் உங்களால எந்த ஒரு விஷயம்னாலும் அச்சீவ் பண்ண முடியும். ஃபுல் பொட்டன்ஷியல் அப்படின்னா நம்மளால நம்மளோட பெஸ்ட்டை கொடுக்கும் போது எதுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அப்பதான் நம்மளோட பெஸ்ட்டை கொடுப்போம், அப்பதான் நம்மளால எதுனாலும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறது. ஸோ அதனால இப்படி எந்த ஒரு விஷயத்தை செய்யறதுனாலும் இல்லை ஒரு முடிவு எடுக்கிறதுனாலும் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணி அது கரெக்டா தப்பா அப்படின்ட்டு உங்களோட உங்க மைண்டை நீங்க வந்து ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. அந்த விஷயம் கரெக்டாக உங்களால பெஸ்ட்டா செய்ய முடியும், உங்களுக்கு அது வேல்யூஸ் தருது, ஆஃபர் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பா நீங்க அதை செய்யலாம். அதை விட்டு ரொம்ப ஓவர் அனலைஸ் பண்ணி உங்களை நீங்களே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா குரு கிஃப்ட்ஸ் விசிட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய்.